இந்த வீடியோலேயும் நம்ம வந்து ஜெய்பீம் படம் தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த சர்ச்சை வந்து இன்னும் ஓய்ந்த பாடில்லை படக்குழு வந்து அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராகவும் இல்லை ஒரு புது விதமான ஒரு கிளாஷ் வந்து உருவாகிருக்கு அதாவது திராவிடம் தமிழ் தேசியம் அந்த ரெண்டு கிளாஷ் உருவாயிருக்கு என்ன பண்ணார் சூர்யா அப்படின்னா அவரோட தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஒரு விளம்பரம் வந்து வெளியாகிருக்கு அந்த விளம்பரத்தில் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளம்பெண் இதெல்லாம் ஓகே இந்த திட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட நிறம் கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அது என்ன திராவிட நிறம் திராவிட நிறம் என்ன மென்ஷன் பண்ண வராங்க இந்த இடத்துல அவங்க திராவிட நிறம்னா என்ன அப்படி ஒரு நிறம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது திராவிடம் பேசுவார் வந்து யாருன்னா திரு கி வீரமணி ஆகட்டும் திரு சுபகரபாண்டியன் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து திராவிடம் பேசுகிற என்ன பண்ணுவாங்கன்னா பிறப்பு நிறம் மொழி இதை வச்சு தான் வந்து வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ திராவிட நிறம்ன்றது ஒரு வேறுபாடு காட்டுற மாதிரி அமையாதா அப்படின்றது முதல் கேள்வி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிடம்ன்ற வார்த்தையை வந்து சான்ஸ்கிரிட்டிலேருந்து எடுத்து நினந்தது திராவிடம்ன்றது ஒரு இனமே கிடையாது அது வந்து ஒரு பகுதியை குறிக்கக்கூடியது தென்னிந்தியாவின் ஒரு பகுதி தான் வந்து திராவிடம் அப்படின்னும் போது இன்னமும் ஏன் இவன் வந்து திராவிடம்ன்ற இனமாக வந்து இன்னும் மென்ஷன் பண்ணுறாங்கன்றது புரியல இதன் மூலியமாக தன்னை ஒரு திராவிடியன் ஸ்டாக்காக வந்து சூர்யா வந்து காமிச்சிக்க முயற்சி பண்ணுறாரோ அப்படின்ற வந்து என்ன தோணுது அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள இதன் மூலிமா அவர் கிளறவு விடுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் வந்து இது எழுது நெக்ஸ்ட்டு வந்து சூர்யாவோட இயல்பு நம்ம ஜெய்பீம் படத்தில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் காவல்துறை வந்து அந்த என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்றதை வந்து தெளிவாக வந்து பிரித்து மேஞ்சிருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஜெய்பீம் படத்தில் குறவர் சமுதாயம் வந்து தங்களை வந்து இழிவுபடுத்துகிறதா சொல்லி மழை நாளில் சென்னையில் வந்து சூர்யா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட நின்று ஒரு அறவழி போராட்டம் வந்து நடத்துகிறாங்க வேறு ஏதாவது சூர்யாவை எதிர்த்து தப்பாக எதுவும் பேசலை அவங்க வச்சு இந்த பதாகைகளையும் சூர்யா ஒழிகன்ற வார்த்தை கூட இல்லை எந்த விதமான ஒரு தவறான ஒரு ஒரு சின்ன ஒரு குறியீடு கூட இந்த அவங்கக்கிட்ட காமிச்சிக்க முடியல காமிக்கல அவங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு மாடியிலேருந்து போயிட்டு இந்த போராட்ட மன்றங்களை பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் மூலயமா இந்த குறவர் சமுதாயத்தை சேர்ந்த நியாயம் கேட்க வந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துகிறார் அப்படின்னா போலீஸை வந்து த அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு ஜெய்பியும் படத்தில் காமிச்சிட்டு நீங்கள் நியாயம் கேட்க வந்தவங்களை வந்து நீங்கள் போலீஸ் வச்சு அப்புறப்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய அகங்காரம் உங்களுடைய திமிர் வந்து எந்தளவுக்கு இருக்கின்றது இதன் மூலியமாக வெளிப்படுது இதுதான் ஒரு சூர்யாவோட இயல்புன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியுது திராவிடர்கள் வந்து பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை அப்படின்றது வந்து நேரடியான குற்றச்சாட்டுங்க எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நீதிக்கட்சி ஆட்சி அமைஞ்சிலிருந்து ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் ஒரு ஒரு நூற்றாண்டு ஆகப்போகுது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுக அதிமுக இவங்க தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ணுறாங்க இந்த மூன்று கட்சிகளுமே இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் பார்ட்டி யாருமே வந்து பழங்குடியின மேம்பாட்டுக்கு எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யாமல் ஜெய்பீம் ஒரு படம் வந்து திரைக்கு வருது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து அந்த படத்தை போய் பார்க்குறாரு பார்த்து ஒரு விமர்சனம் எழுதி ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு வந்து அறிக்கையாக வந்து வெளியிடுறாரு விமர்சனப்புறம் பாராட்டுறாரு புலங்காகி தான் அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பார்த்து மனசு வேதனைப்படணும் அசிங்கப்படணும் இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்திருக்கணும் இவங்க தானே வந்து இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது தொண்ணூற்றி மூணில் ஆனால் வந்து படத்தில் வந்து தொண்ணூற்றி அஞ்சுன்னு காமிச்சிருக்காங்க அது வந்து அது தனி சப்ஜெக்ட் அதை விட்டுருவோம் என்னென்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துலேருந்து இது வரைக்கும் பழங்குடியினர் வந்து கொஞ்சம் கூட மேம்பாடு இல்லை இப்போ வரைக்கும் அதுக்கு எதுவும் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்து படைப்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டுறதுல என்ன இருக்குது நீங்கள் தானே மேம்பாடு பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு பழங்குடியினர் மேம்பாடுன்றது அரசு கையில் தான் இருக்குது அவங்க இது பண்ணாமல் படத்தை பாராட்டு என்ன பிரோஜனம் சொல்லுங்கள் இது வந்து யாரை ஏமாற்றுகின்ற வேலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்பீம் படத்தில் போலீஸ் அட்ராசிட்டி தான் வந்து க்ளீனாக பிரித்து வெஞ்சிருப்பாங்க இதை வந்து போலீஸ் துறையை வந்து கையில் வச்சிருக்க முதலமைச்சர் வந்து அந்த படத்தை பாராட்டுறார் இது என்ன விதமான ஒரு அணுகுமுறைன்றது இது வரைக்கும் உண்மையாக புரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படக்குழுவுக்கு நடிகர்களுக்கு வட்டார வழக்கு மொழி சொல்லிக் கொடுத்தது வந்து திரு கண்மணி குணசேகரன் அவரையும் வந்து இந்த படத்தில் வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க எப்படின்னா ஊர் தலைவராக ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டரை வந்து காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நேம்போர்டில் வந்து கா குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு போட வச்சுருப்பாங்க அவர் அதாவது வன்னியர்களை தான் அசிங்கப்படுத்திருக்கீங்கன்னா அவரையும் வந்து எழுத்தாளர் உங்களுக்கு உதவி பண்ண வந்து ப படக்குழுவில் ஒத்தராக இருக்காரு அவரையும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க இது இதுவும் வந்து படக்கோயிலுடைய வன்மத்தை தான் வந்து இது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது நீதியரசர் இருந்து எல்லாருமே வந்து இப்போ படக்குழுலேருந்து நாங்கள் யாருமே வந்து திட்டமிட்டு வன்னியர்களை வந்து அவமதிக்கலை அப்படின்ற மாதிரியே சொல்லுவீங்க சரிங்க நாங்கள் நம்பிட்டோம் அது திட்டமிட்டு நீங்கள் வந்து கேலண்டரில் வந்து அக்னி கலசத்தை வைக்கலை திட்டமிட்டு அந்த அந்தோணி சாமி கேரக்டருக்கு வந்து குருன்னு பேர் வைக்கலை ஓகே ஆனால் கோர்ட்டில் வந்து ஒருத்தர் நல்லா கட்டை மீச வச்சு க்ராஸ் பண்ணும்போது பாமக துண்டு போட்டிருப்பார் அதுவும் வந்து படக்குழுக்கு தெரியாமல் சூர்யாவுக்கு தெரியாமல் டேரெக்டர் தாசே ஞானவேலுக்கு தெரியாமல் நடந்ததா அந்த கேரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் பாமக துண்டு போட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாரா இதில் நம்புகிற அங்கே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது படக்குழு வன்மம் வந்து வக்கரம் வந்து இம்மியளவு கூட குறையாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து வக்கரத்தை வெளிப்படுத்திருக்கீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளம் வந்து யார் யாரெல்லாம் ஜெய்பிம்க்கு வந்து ஆதரவாக இருக்காங்களோ அவங்களெலாம் வந்து தப்பாக பேசுகிறார் தப்பாக பேசுகிறாரு மீன்ஸ் கண்டனம் தெரிவிக்கிறாரு வன்னியர்களை வந்து எழுத்து பேசணும்னு பேசுகிறாரு என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த ஒரிஜினலாக பாதிக்கப்பட்ட ராஜாக்கண்ணு வந்து குறவர் சமூகத்தை சேர்ந்தவர் இதில் வந்து இருளர் சமூகமாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க இந்த எதுவாக இருந்தாலும் பழங்குடி ச இன சமூகத்துக்கோசரம் நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் பட்டியலிடுங்க பழங்குடி சமூகம் நாங்கள் இந்த பண்ணி இந்த போராட்டம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த உரிமைகள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் பட்டியலிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது எதுவுமே பண்ணாமல் ஆனால் ஒன்றா வந்து முன்னாடி வந்து நின்று அரசியல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப தவறான ஒரு சிந்தனை போக்கு அப்படின்னு தான் வந்து அதை வந்து கருத முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோ கால்டு முற்போக்கு டைரக்டர்ஸ் ராஜா தொடங்கி அமீர் வெற்றி மாறன் இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டு வருது இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இப்ப படைப்பு சுதந்திரத்தில் வந்து நீங்கள் வந்து தலையிடலாம் கருத்து சுதந்திரம் தலையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுன்னு உள்ளே வராங்க சரிங்க இது எது படைப்பு சுதந்திரம் எது கருத்து சுதந்திரங்கிறது தயவு தெளிவாக விளக்குங்க விளக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கேள்வி வைக்கலாம் இப்போ ராஜாவுக்கு வந்து என்னோடய முக்கியமான கேள்வி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் உங்கள் மகனை வச்சு தாஜ்மஹால்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணி அதில் வந்து ஒரு பாட்டு வரும் திருப்பாச்சி அறிவாலை தீட்டுக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு இதை பற்றி அன்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார் திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு யார்ட்ட நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தார் அதே பாட்டில் இன்னும் ரெண்டு முக்கியமான வரிகள் வருது அதுக்கு வந்து கதையை வந்து கடன் வாங்கி இயக்கக்கூடிய திரு பாரதராஜா வந்து எனக்கு விளக்க சொன்னால் நல்லா நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த பாட்டில் வந்து ஒரு ஒரு லைனில் போர்தானே நம்ம சாதி பொழுதுபோக்கு வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் இதில் இந்த நீங்கள் குறிப்பிடுற சாதின்றது எதை எந்த சாதியை நீங்கள் குறிப்பிடுறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா களவாணி கோத்திரமே காலமாட்டு மூத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வருது களவாணி கோத்திரம்ன்றது யாரை எந்த கோத்திரத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ணுவீங்க பாதிக்கப்பட்ட வன்னியர்கள் எங்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க நியாயம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வந்து படக்குழுக்கு முட்டு கொடுத்துன்னு அவங்கள குறை சொல்லுவீங்க இது என்ன நியாயம் மிஸ்டர் பாரதிராஜா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரக்கட்டளை அதுவும் வந்து இப்போ ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கு ஒரிஜினலாக பாதிக்கப்பட்டது குறவர் சமுதாயத்தை சேர்ந்த திரு மறைந்த கண்ணு அவங்களுடைய மனைவி வந்து பார்வதி இன்னும் இருக்காங்க அவங்க வந்து இந்த படக்குழு எந்த விதமான ஒரு பர்மிஷன் கேட்கல அவங்களுக்கு தகவல் கூட சொல்லலை இந்தமாரி உங்கள் சம உங்களை தான் அந்த படத்தை எடுத்து எடுக்கிறோம் உண்மையை தான் படத்தை எடுக்கிறோம் நீதியச சந்திரு வந்து எங்களுக்கு கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட சொல்லலை பர்மிஷன் கேட்கல நீங்கள் வந்து படத்தை எடுத்தீங்க பாதிக்கப்பட்டது இருவர் சமுதாயமாக காமிச்சிங்க ஆனால் உண்மையான பாதிக்கப்பட்டது குறவர் சமுதாயம் படம் வெளிவந்த உடனே கிடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய் செக் எடுத்து நேராக சிஎம்கிட்ட போகிறீங்க வச்சு நாங்கள் வந்து பழங்குடியின அற அறக்கட்டளை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க சரி எல்லாம் ஓகே ஆனால் பாதிக்கப்பட்ட குரல் சமுதாயத்துக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணலை சார் அந்த பழங்குடி இருளர் அறக்கட்டளை என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் திரு சூர்யா கிட்டேருந்து எந்த விதமான பணமோ செக்கோ நாங்கள் வாங்கலை எங்கள் அறக்கட்டளை வந்து எயிட்டிஜி பிரகாரமோ இல்லை டுவெல் ஏஏ பிரகாரமோ பதிவு பண்ணப்படலை அதனால் எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்குறது எங்களுக்கு வந்து இப்போ ரூல் வந்து பர்மிட் பண்ணாது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து அப்படின்னா ரெக்வஸ்ட் வச்சுருக்கோன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அரைக்கட்டரை சார்பாக ஒரு விடுதி கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த விடுதியை வந்து நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் உங்கள் தரப்புலேருந்து இதை பற்றி இது வரைக்கும் எந்த மூச்சும் விடலை வெளியே பார்க்குறதுக்கு என்ன இருக்கும் இருநூறு மேம்பாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து கொடுத்துட்டாரு சூர்யா இது ஏன் இந்த ஏமாத்து வேலை உங்களுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏன் ஓப்பனாக சொல்லிட்டு போனால்ல இதுமாதிரி நாங்கள் செக் கொடுக்க போனோம் அவங்க வந்து ட்ரஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது நாங்களே பில்டிங் தர போகிறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தண்டி போச்சுன்னா பாதியில் விட்டுருவீங்களா இல்லை ஒரு கோடி ரூபாய் குறைவாச்சுன்னா அந்த மீதி தொகை என்ன பண்ண போகிறீங்க எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எதுக்கு மக்களை வந்து ஏமாத்துறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு எனக்கு வந்து துணை நிற்கிற எல்லாேருக்கும் வந்து மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போகிற ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அது தெளிவாக என்ன காமிக்குது அப்படின்னா அவர் வந்து உள்ள தரவில் வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு அவர் ஏன்னா குறவர்கள் நலச்சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அறிவிச்சுட்டாங்க அதுக்கு உண்டான முன்னெடுப்புலையும் அவங்க இருக்காங்க ஏன்னா குறவர்களை வந்து திருடர்கள் போல சித்தரிச்சிருப்பாங்க அந்த படத்தில் இதனால் வந்து அவர் கொஞ்சம் மாதிரி தோணுது சூர்யா ஆனால் வன்னியல் விவகாரத்தில் அவர் இது வரைக்கும் எந்த வருத்தமும் மன்னிப்பும் கேட்கல கேலண்டரை வந்து இவ்வளோ அக்னிகலச கலண்டரை வந்து மகாலட்சுமி கேலண்டரை மாற்றினாங்க அப்போ கூட வந்து நாமங்க தவறந்து போச்சு இது நான் வருத்தம் தெரிவிச்சிக்கிறோன்னு சொல்லலை அந்தளவுக்கு வந்து ஒரு அகங்காரமாக தான் அந்த படக்குழு இருக்குது ஞானவேல் இருக்காரு சூர்யா இருக்கார் அந்தளவுக்கு அவங்க ஒரு திமுறில் வந்து அவங்க இருக்காங்க சரி இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து குலவருவாச்சங்கம் வந்து இப்போ சட்ட போராட்டம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவர் ஜெர்கடிக்கிறார் என்னென்னா எங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அதாவது இன்னும் எனக்கு வந்து எல்லாம் கூட வந்து அரவணைச்சு நில்லுங்கன்ற மாதிரி அந்த ஒரு துணியில் வந்து அந்த ட்விட்டர் போட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அந்த படத்தில் உண்மை தழுவி எடுத்துருக்கீங்க உண்மை தழுவல்னால் இந்த படம் வந்து பாதிக்கப்பட்டது ராசாக்கன்று வந்து குறவர் சமுதாயம் இது வந்து நீங்கள் காமிச்சிருக்கிறது இருளர் சமுதாயம் உண்மையை வந்து திருச்சி சொல்கிறது எப்படியும் கருத்து சுதந்திரமாகும் குறவர் சமுதாயத்தின் மேலே வன்னியர் சமுதாயத்தின் மேலே பிராமண சமுதாயத்தின் மேலே ஒரு ஒரு அபாண்டமான ஒரு அப்போ ஒரு கேவலமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் வந்து ஓரளவு வெற்றி பெற்று தான் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது வந்து நடக்காது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ராசாக்கண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் மக்கள் தான் ஊர் பிரதிநிதி ஊர் பஞ்சாயத்துலேருந்து ஊர் மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து வன்னியர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வன்னியர் சமுதாயத்தை வந்து ஒரு கொலைகார சமுதாயம் போல் வந்து சித்தரித்து காமிக்கிறீங்க திரு ானவேலாகட்டம் திரு சூர்யாவாகட்டும் நீங்கள் வந்து திரவிடிங் ஸ்டாக்ஸாக இருக்கலாம் தப்பில்லை உங்களுக்கு வந்து அரசு வந்து சப்போர்ட் பண்ணலாம் தப்பு இல்லை எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால் தயவு செய்து உண்மையை தழுவி படம் எடுக்கிறேன்னா உண்மையை சொல்லுங்கள் படைப்பு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேரில் உங்கள் இஷ்டத்துக்கு வக்கரத்தை வந்து வெளிப்படுத்தாதீங்க இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது நம்ம வந்து நியாயத்தை வழிநடப்போம் ஒரு ஒரு தொழிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேர்மை இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து எந்த ஃபீல்டுமே நிலச்சி நீடித்து நிற்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் Hãy subscribe cho kênh La La School Để không bỏ lỡ những video hấp dẫn